வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் சிஆர்சி பயிற்சியினுடைய ஃபீட்பேக்கை வந்து டிஎன்எஸ்இடி ஆப் வழியாக எப்படி வந்து அப்டேட் பண்ணுங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மொபைல் எடுத்துக்கங்க. அதில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்எஸ்இடி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணில் டைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அப்டேட் கேட்கும், ஸோ அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய 8 இலக்க எம்எஸ் ஐடியும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணோன்னா உங்களுக்கான டாஸ்க் போர்டு ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்தோன்னா புதுசாக ட்ரெயினிங் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புது ஐக்கான் வந்திருக்கு. சப்போஸ் வந்து அதில் கீழே வந்து ஆப் வெர்ஷன் வந்து பார்த்தோன்னா 0.0.33 அதாவது 33 அப்படிங்கிற ஆப் வெர்ஷன் இருக்கான்னு பார்த்துங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகியுமே இந்த ஆப் வெர்ஷன் வந்து உங்களுக்கு காட்டலைன்னா கீழே வந்து பார்த்தோன்னா மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மோருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் மட்டும் லாக் அவுட்னு இருக்குது. ஸோ லாக் அவுட் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ட்ரெயினிங் ஃபீட்பேக்குங்கிற ஒரு ஐக்கான் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த ஐக்கானை வந்து பார்த்தோன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான வந்து கிளாஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லு, அதாவது ஆசிரியர் பணித்திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா 16 ஜூலை அதாவது நடைபெற்ற சிஆர்சி வந்து பார்த்தோன்னா நீங்கள் 1 முதல் 3 வகுப்பு வந்து பார்த்தோன்னா எடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தேன்னா அதாவது அந்த பயிற்சியில் கலந்துருந்தேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அல்லது வந்து பார்த்தோன்னா 4 முதல் 5 வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியராக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் 6 முதல் 10 வகுப்பு கற்பிக்கப்படும் ஆசிரியர்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. 11 முதல் 12வது வகுப்பு வரைக்கும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தால் வந்து பார்த்தோன்னா 4வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தகுந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தோன்னா 1 முதல் 3வது வகுப்பு கற்பிக்க ஆசிரியர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணுற போது வந்து பார்த்தோன்னா அதில் ட்ரைனிங் ஃபீட்பேக்கு, ஸோ அதனுடைய ஃபீட்பேக்கோடைய கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பாருங்கள், முதல் கொஸ்டின், மாணவர் கற்றல் நிலையை அறிந்து கொள்வதற்கு அடிப்படை கற்றல் திறன் அறிதல் மதிப்பீட்டின் நோக்கம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதுக்கான கீழே செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனாக ஆம் அல்லது இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்குது. 2வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 3வது வகுப்பில் உள்ள அரும்பு நிலை மற்றும் குழந்தைகள் மலநிலை செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும், குழந்தைகள் கற்ற நிலையை அறிந்தால் அவரவர் நிலைக்கேற்றவரை அமர வைக்க வேண்டுமா, பகுப்பறை செயல்பாடுகளை ஏற்றவாறு குழுக்களை அமைத்து கொடுத்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங்குடைய ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா சேவுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ஃபீட்பேக் வந்து பார்த்தோன்னா 16 ஜூலை அதாவது வந்து பார்த்தோன்னா இதே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து நீங்கள் வந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் தான் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதில் பாருங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எண்ணும் எழுத்து திட்டத்தினோட நோக்கம் என்பது 8 வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளுக்கு 2025க்குள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கீழே செலக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா எண்ணறிவு பெறுவார், எழுத்தறிவு பெறுவார், புரிந்து கொண்டு வாக்கிங் கணக்குகளை செய்வார், எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு இரண்டையும் செய்வார், அதாவது எண்ணும் எழுத்து திட்டத்தினோட நோக்கம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி 2வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எண்ணும் எழுத்து திட்டம் எந்த வகுப்பு குழந்தைகளுக்கானது, எண்ணும் எழுத்தும் அணுகுமுறை டேசை அடிப்படையாக கொண்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 6 முதல் 10வது வகுப்பு வரைக்கும் பொதிக்கக்கூடிய ஆசிரியர் தான். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதனோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கூட்டம் எனது கருத்துக்களை மற்ற ஆசிரியர்களும் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்தது. இதில் வந்து பார்த்தோன்னா முழுமையாக உடன்படுகிறேன், நடுநிலை வைக்கிறேன், உடன்படவில்லை, முழுமையாக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தொடங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அந்த பயிற்சி ரிலேட்டடாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்த பாடத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் புரிந்து கொள்ள இந்த சந்திப்பு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை நீங்கள் 11 மற்றும் 12வது வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இருந்ததுன்னா அதில் அவங்களோட கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த கூட்டம் எனது கருத்துக்களை மற்ற ஆசிரியரும் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்தது. அதே மாதிரி தான் முழுமையாக உடன்படுகிறேன், நடுநிலை வைக்கிறேன், உடன்படவில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லா கொஸ்டின்ஸுக்கு வந்து 2வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்திலும் புரிந்து கொள்ள இயலாத சந்திப்புக்கு எனக்கு உதவுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் சேவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஸோ நன்றி. இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தமான அனைத்து வீடியோக்கள் பக்கம் நம்ம டீச்சர் சைட்டுக்கு சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்டோ வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.